உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். கிட்ஸுக்கு நிறைய ஹெல்த்தி ஃபுட் இருக்கு. இன்னைக்கு சிறுதானியத்தை பயன்படுத்தி ஸ்வீட் பணியாரம் ஒன்று செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தினை அரைக்கப்பு, வரகு அரைக்கப்பு, சாமை அரைக்கப்பு, குதிரவாளி அரிசி அரைக்கப்பு, கார அரிசி அரைக்கப்பு, தேங்காய் ஒரு கப்பு, நாட்டு சக்கரை ஒரு கப்பு. இப்போ இதை தனித்தனியாக வறுத்து நம்ம இதை செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் குதிரவாளி அரிசியையும் கார அரிசியும் போட்டு நல்லா வறுத்துக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தினை, வரகு, சாமை, இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். தினை, வரகு, சாமை மூணுமே வறுத்தாச்சு. இதை எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச தானியங்களை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுக்குங்க. பாருங்க, மாவு அரைச்சிட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கரைச்சி இந்த மாவை 4 மணி நேரம் புளிக்க வைக்கணும். மூடி புளிக்க வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவும் புளிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை இதில் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா கலந்துக்குவோம். அடுத்ததாக தேங்காய், இதையும் போட்டு இதில் நல்லா கலந்துக்குவோம். ஒரு கையளவு முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி போட்டு நெய்யில் வறுத்து வச்சுக்குவோம். ஒரு குழி பணியார சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அந்த குழியெல்லாம் நெய் போட்டுக்குவோம். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு கிண்ணத்துலேயும் ஊற்றிக்குவோம். அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சிருவோம். எல்லா குழியிலையும் பணியாரம் ஊற்றியாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளக்கட்டு வேகாது. அதனால் ஸ்லோவாக அடுக்கி வச்சு வெந்த ஏற்பாடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா அழகாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சிறுதானிய ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதில் எல்லா வித சத்துக்களும் இருக்கிறதுனால குழந்தைங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்டாவோ கொடுத்து அனுப்புங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.